திமுகவை இப்படிப்பட்ட கும்பலாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. இன்று நம்மோடு உரையாடுவதற்காக பாஜகவின் தமிழ்நாட்டு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஏதோ பேட் பாயிண்ட் என்ன? பேட் பாயிண்ட் போறாளே அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பய கிடையாதுங்க. பிரதமர் வந்துட்டு போயிருந்திருக்காரு, ரொம்ப பிஸியான வீக் உங்களுக்கும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. அந்த ராஜ்பவன்ல கூப்பிட்டு உங்ககிட்ட தனியா ஏதோ சொன்னா சிரிக்கிற பெரிய பல்லழக. பிரதமர் வந்து போன டைம் வரும்பொழுதே நாம கட்சிக்கான ஒரு நேரம் கேட்டிருந்தோம், ஜெனரலா பேசணும் அப்படின்னு. ஆமா, நீயும் நானும் கர்ம வீரர் காமராஜரும் அறிஞர் அண்ணாவும் நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கோம். போடா, நீ ஒரு முடிச்சவிக்கு நான் ஒரு முள்ள மாறி. பிரதமர் எப்பவுமே எங்ககிட்ட அரசியல் பேச மாட்டார். ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறன்னு கூடி பேசுறதா? சோ இந்த முறை சந்திப்பு பாத்தீங்கன்னா எல்லா சீனியர் லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. அவருடைய பழைய அனுபவங்கள், அண்டா திருநது குண்டா திருநது செவரடி குதிச்சது பொம்பளைய புடவை உருகுனது தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடணும் அதெல்லாமா? கட்சி வளர்ச்சியை பத்தி அஃப்கோர்ஸ் பேசினாங்க. கட்சி எப்படி போயிட்டு இருக்கு, சங்கமே அபராதமா ஓடிக்கிட்டு இருக்கு. எங்களை பொறுத்தவரை அதிமுக ஒரு தோழமை கட்சி, வலிமையான ஒரு கட்சி. அவனே ஒரு பாத்திரம் மாதிரிதான் இருக்கான். நீங்க வந்து 2024ல கணிசமான இடங்கள் தமிழ்நாட்டுல பிடிக்கணுங்கிற ஒரு ஆசையை வெளிப்படுத்தி இருக்கீங்க. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முகலட்சணம் வேணும் இல்ல? என்னடா சொல்றான்? ஆசை வேணா இருக்கலாம், அதுக்கு முகலட்சணம். வந்தவன் கூட சேர்ந்து ஜாலரா அடிக்கிறா, ஜாலரா. எங்களை பொறுத்தவரை திமுகவிற்கு எதிரான ஒரு மெகா கூட்டணி அமையணும். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? பிஜேபி தான் வரப்போது, மோடிஜி தான் வரப்போறாங்க. இன்னொரு விஷயம் அமைச்சர் கேக்குறாரு, கேஸ் விலை இன்னைக்கு என்ன விக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு. அது தெரிஞ்ச நான் இங்க வர்றேன், தெரியாம தான இங்க வந்து குத்த வச்சேன். சரி, இன்னைக்கு கேஸ் 1000 ரூபாய் விக்குது. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டதான தூக்கி போடணும், போடா. திமுக ஆட்சி வந்து அவங்க 100 ரூபாய் குறைச்சாலும் நாங்க 900 ரூபாய் கட்டணும். பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது 400-500 ரூபாய் கட்டிட்டு. ஆனா மனசார சொல்றா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன், உருப்பிடவே மாட்டேன், உருப்பிட மாட்டேன். மோடிஜியை பொறுத்த வரைக்கும் கேஸ்ல நம்ம அரசு 1 ரூபா கூட பணம் சம்பாதிப்பது கிடையாது. கிளம்ப வேண்டியதானே? நம்ம வந்ததுக்கு அப்புறம் 9 கோடி இலவசமான சிலிண்டர் நம்ம கொடுக்கறோம் மேடம். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். கேஸ் இல்லாதவங்களுக்கு கேஸ் போயிட்டு இருக்கு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். இந்த அரசு கேஸ் விலைய வச்சு ஒரு டாக்ஸ வச்சு பணம் சம்பாதிக்கல. செகண்ட், இதற்கு முன்னாடி காங்கிரஸ் கேஸ்ல ஜிஎஸ்டி இருக்கு, வருது. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன புலத்தனமா இருக்கு. இல்ல சார், நீங்க வந்து நாங்க இலவசமா கேஸ் ஏழைகளுக்கு குடுக்கறோம் சொல்றீங்க. அவங்க நீங்க இலவசமா நீங்க 3 ரீஃபில் தருவீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்க 200 ரூபீஸ் சப்சிடி கொடுத்தாலும் அவங்க 700-800 ரூபாய் கொடுத்து மார்க்கெட்ல வாங்க வேண்டியிருக்கு. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதை தாண்டி நீங்க இவங்களை காரணம் காட்டி வழக்கமா வந்துட்டு இருந்தவங்களுக்கான சப்சிடி எல்லாம் கடுமையா குறைச்சிட்டீங்க. அப்ப யாருக்கும் மானியம் வரதில்ல. இன்னைக்கு எல்லாரும் 1000 ரூபாய் ரேட் கொடுத்தா வாங்கிட்டாங்க. இது நியாயமாடா, அநியாயம், அடுக்குமாடா? மேடம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதிக்கு எங்களோட ஆத்தென்டிக் டேட்டாவே உங்களுக்கு சொல்றேன் மேடம். சரி, சொல்லு சொல்லு. 4.2 கோடி மக்கள் மத்திய அரசனுடைய ஸ்கீம் பெனிஃபிஷியரி இருக்காங்க. சார், இந்த கேஸ் விஷயத்தை நீங்க நேரடி பேங்க் அக்கௌண்ட்ல நாங்க உங்களுக்கு மானியம் போடுவோம், நாங்க அதை டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பரா மாத்துறோம், நீங்க கமர்ஷியல் ரேட்டுக்கு வாங்கிக்கங்கன்னு பிஜேபி கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தீங்க. கொண்டு வரும்போது என்ன சொன்னீங்க? அக்கௌண்ட்ல காசு வந்துற போது உங்க காசு எடுத்து செலவு பண்ணுங்கன்னு சொன்னீங்க. 2 வருஷம் ஒழுங்கா வந்துச்சு. இன்னைக்கு மானியம் 25 ரூபாய் வருது சார். 1000 ரூபாய் சிலிண்டருக்கு 25 ரூபாய் மானியம். என்னது?
சாமானியர் 1000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரு 1000 ரூபாய்க்கு கேஸ் வாங்குறாரு. மோடி அரசு வேண்டும் என்றே கேஸ் விலைய உயர்த்தல. எனக்கே காது குத்தணும் நினைச்ச, இங்க பாரு இறக்கிருவேன். இன்டர்நேஷனல் பிரைஸ் டவுன் ஆகும் பொழுது அடுத்த டைம் நீங்களே நீ பாராட்ட போறீங்க. வாயில அசிங்க அசிமா வந்துரும். இங்க பாத்தீல்ல அவனே உசுரோட இருக்க மாட்டேன். எப்படி அடிக்கிறாய் பாரு, பிச்சு புடுற ராஸ்கல். கேள்வி கண்ண பதில் இல்ல. கேஷ் பிரைஸ் 600 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க, ரொம்ப சந்தோஷம். நடந்த சந்தோஷம் நமக்கு, என்ன தாராளமா பாராட்டுவோம். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. இந்த ஜிஎஸ்டி 5% போட்டதும் பெரிய கேள்வி எழுப்புறாங்க. அரிசிக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்துருச்சு. பாக்கெட் தயிரிலிருந்து ஏழைகள் வாங்கக்கூடிய 10 ரூபா பாக்கெட் தயிர் வரைக்கும் 5% ஜிஎஸ்டின்னு சொல்றீங்க. ஏன்னா காசை வாங்கிட்டு உள்ள பிடிச்சி போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. ரொம்ப முக்கியமான கேள்விங்க, அது கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். நல்ல வேலை அது கேட்டீங்க. பதில் சொல்றா, ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு அரிசிக்கு டாக்ஸ் இருந்துச்சா? பிராண்டட் அரிசிக்கு இருந்துச்சு 18% வரைக்கும் சில மாநிலம். உடனே இவங்க என்ன பண்றாங்க, இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து சரண்டர் பண்றாங்க ரைட்டிங்ல. நாங்க எங்களுடைய ட்ரேட்மார்க்கே சரண்டர் பண்றோம். எங்களுக்கு ஒரு ட்ரேட்மார்க்கே வேண்டாம். ஏன்டா டேய், இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குதாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவான்? சோ வெளியிருந்து உங்க குழப்பற மாதிரி இது ஒரு, இது ஏதோ மத்திய அரசு ஒரு சூழ்ச்சி பண்ணி பண்ணாங்கன்னு கிடையாது. அந்த செருப்படுங்க டேய், நீ போ படுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறேன். 10 ரூபாய் இருந்த தயிரை 12 ரூபாய் ஏத்திருக்காங்க. எதுக்கு 2 ரூபாய் ஏத்துனீங்க? மத்திய அரசு ஜிஎஸ்டி ஏத்துச்சு. நீங்க ஜிஎஸ்டி ஏத்திட்டீங்க, அதனால அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். கள்ளக்குறிச்சி சம்பவம், அந்த பள்ளி ஓனர் வந்து பிஜேபின்னு சொல்றாங்களே, உண்மையா? கட்சியில அவர் வந்து ஒரு கல்வியாளர் பிரிவுல ஒரு செயற்குழு மெம்பரா அவர் இருக்கார். இருக்கார், இப்போ இருக்கார். கரையறானா அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.